அனைவருக்கும் வணக்கம். இந்த 2017 வருஷம் நியூமராலஜி பிரகாரம் 12 வருகிறது. அதை கூட்டினோம்னா 3 வரும். 12, 1 என்பது சூரியன், 2 என்பது சந்திரன், 3 என்பது குரு. நவகிரகங்களில் நம்ம கண்ணை பார்க்கறது சூரியனும் சந்திரனும் தான். அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனும் இந்த வருஷம் 1-2 வருது. இதை கூட்டினோம்னா 3 இடம் வருது. 3 ஜூபிட்டர் குரு. ஆக குரு தான் பணத்துக்கு காரகன், தங்கத்துக்கு காரகன். ஆக உலகம் முழுவதும் இந்த வருஷம் பொருளாதாரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். சூரியன் உலக உற்பத்திக்கு காரகன், சந்திரன் அன்றாடும் படி இழக்கக்கூடிய கிரகம். இந்த 3 பேரும் இந்த 2017 வருஷம் நமக்கு வர்றது உலகம் முழுவதுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு, சிறப்பான பலன் தான் எல்லாருக்கும் சொல்லணும். ஆக மொத்தத்தில் இந்த 2017 ஒரு சிறப்பான ஆண்டாகவே எல்லாருக்கும் அமையும். வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2017 வருஷம் ஆங்கில வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது, இந்த வருஷம் 1-1-2017 இரவு 12 மணிக்கு உதயமாகுது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலங்களில் கன்னியா லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரத்தில் இந்த வருஷம் உதயமாகுது. அதாவது உங்களுடைய ராசியிலேயே இந்த வருஷம் திருவோண நட்சத்திரத்தில் ராசியும் உதயமாகுது. உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல கன்னி ராசியில் லக்னம் உதயமாகிறது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9 இடம் என்பது தெய்வ அனுகூலமான ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கோச்சாரத்தில் குரு இருக்கார். 2017 இந்த 2017 வருஷத்தினுடைய பொது பலன்களை பார்க்குற போது 2 முக்கியமான பெயர்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் 3 முக்கியமான பெயர்ச்சி உண்டு. இந்த வருஷத்தில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதுவும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் ஜனவரி 26 சனிப்பெயர்ச்சியும் இருக்குது. இது அத்தனையுடைய பேச்சுகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷத்தினுடைய பலனை மகர ராசியானவங்களுக்கு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல கேது, உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல குரு, 11 இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த ராசிக்கு 9 இடம் என்பது தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல, அடிக்கடி நீண்ட தூர பிரயாணம், குறிப்பாக ஸ்தல யாத்திரை, தெய்வ தரிசனம், ஒரு சிலருக்கு ஆன்மீக தரிசனம், இது அத்தனையுமே அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இதுவரைக்கும் அப்ராடு போகாத முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அப்ராடுக்கான வாய்ப்பு, நீண்ட தூர பிரயாணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு உங்கள் லக்னத்திற்கு, உங்களுடைய ராசிக்கு 3 வீட்டுக்கும் 12 வீட்டுக்கும் அதிபதியாகி ஒரு 9 இருக்கார். ஸோ இது வெளிநாட்டுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 9 இடம் என்பது ஹையர் ஸ்டடி. நீங்கள் ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது தேவையில்லாத பேசக்கூடாது. ஏன்னா 2 இடம் தேவையற்ற பேச்சுக்களை சொல்லுவது, அதில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற பேச்சை சுருக்கிக்கணும். அதே சமயத்தில் கேது 2 இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத தனவரவு பணவரவும் உண்டு. ஏன்னா 2 இடம் என்பது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது, கையில் இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸு, லிக்விட் கேஷை சொல்வது. அந்த இடத்துல கேது இருக்கிறது, இது வரைக்கும் நமக்கு ஏதோ அவுட்ஸ்டாண்டிங் பணம் இருந்தால் அது வரும், வரவேண்டிய பணங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு. அதிலே சனி வீட்டில் கேது இருக்கிறனால அந்த பணங்கள் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் தான். ஏன்னா 8 ராகு அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், அல்லது எதிரிகளால் மறைமுக தொல்லைகள்,
அல்லது சக தொழிலாளர்களாக நமக்கு பிரச்சனைகள், இதை கொடுக்கறது எட்டாம் இடம். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக மன வருத்தங்கள், இதெல்லாம் எட்டு தான். அப்படிப்பட்ட எட்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிப்பது, எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக போக்குவரத்துக்கள், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வரணும். ஏன்னா எட்டாம் இடம் என்பது விபத்து, ஆப்ரேஷன், இது மாதிரி இடங்களை சொல்லுவது. அதனால் இது விஷயங்களில் ராகு வந்து அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுவர்கள், ஆக இவர்கள் விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தெய்வ அனுகூலம் உண்டு. ஒன்பதாம் இடம் இறை அருள், இறை நம்பிக்கை, இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அந்த குரு அவர் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு. பத்து அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக சொல்லப்படவில்லை என்றாலும் கூட, உங்களுடைய ராசிநாதனுக்கு மூணு பன்னெண்டு கூடியவன் பத்தில் வர்றது அந்த காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். குறிப்பாக மூன்றாம் அதிபதியான குரு சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், அதன் மூலமாக தன வரவே பண வரவே ஒரு சிலருக்கு உண்டு பண்ணுவார். அது மட்டுமல்ல, ப்ராஜெக்ட் பண்ணுறது, கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, இது சம்மந்தப்பட்ட அத்தனையுமே மூன்றாம் பாவம் தான். அந்த குரு அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உங்களுடைய ராசிநாதனே, ராசிநாதனான சனி பகவானுக்கு சந்திரன் எட்டாம் அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு இந்த காலத்தில் அன்எக்ஸ்பெக்டட் மணியும் உண்டு, எதிர்பாராத தனவரமும் ஒரு சிலருக்கும் உண்டு. ஏன்னா கேது ரெண்டில் இருக்கிறதுனால. அதோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் வர்றதுனால சொந்த தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக பண்ணணும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதோட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாக புதன் வீடாக வருது. அவரே ஒன்பதாம் அதிபதியாகவும் அந்த புதன் வர்றார். அப்போ ஆறாம் இடம் என்பது சர்வீஸை சொல்லுவது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வேலையில் ஏதாவது தடை இருந்தால், அல்லது ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். அந்த ஆறாம் இடம் என்பது எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதனுடைய வீடு. ஆனால் அதே சமயத்தில் புதன் ஒன்பதாம் அதிபதியாக உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் உண்டு. அடிக்கடி தொழில் மாற்றம், வேலை மாற்றம், கம்பெனி மாற வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த காலங்களில் உண்டு உங்களுக்கு. அதோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகர ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் லேட்டாக திருமணமானவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, லிட்டிகேஷன் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் மேற்கொண்டு வழக்கு தொடர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், இது அத்தனையுமே உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்பயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய மகர ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக சுக்கிரன் வர்றார். சுக்கிரன் தான் கலைக்கு காரகன். எப்படி சந்திரனோ அது மாதிரி சுக்கிரனும் கலைக்கு காரகன். அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வர்றாரு. அப்படி சுக்கிரன் அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய காலங்களில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம், பெயர்புகள், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உண்டு. வருமானங்கள் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அஞ்சாம் இடம். அது மட்டுமில்ல, பாலிடிக்ஸை சொல்லுவது, அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும், தொண்டர்களுடைய அன்பு கிடைக்கும், அரசியங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் என்பது ஷேர் மார்க்கெட்டை சொல்லுவது. அவரே பத்தாம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அதையே தொழிலாக வச்சுருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் உண்டு. ஆனாலும் கூட ராகு எட்டில் இருக்கிறதுனால அரசாங்க விஷயத்திலையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக செவ்வாய் வந்து அவரே பதினோராம் அதிபதியாக வர்றதுனால ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியால் யோகம் இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடிய ஒம்பதில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ஒரு சிலருக்கு கொடுக்கறதுக்கான யோகமும், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு, அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அரசாங்கத்தால் பிரச்சனை இருந்தாலும் குரு பயிற்சிக்கு அப்புறம் அரசாங்கத்தால் நன்மை உண்டு.
உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாக புதன் வர்றதுனால கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், கடன் வாங்குவதற்கான யோகம், ராகு எட்டிலே இருக்கனால வட்டி கட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் கூடும். அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. அதனால் அதிக வட்டி கட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட உங்களுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் ரெண்டில் இருக்கக்கூடிய கேது அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வருவார். அப்படி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய செயல்பாட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் அந்த காலங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குரு பேச்சுக்கு அப்புறம் இருக்குது. ராகு கேது பேச்சுக்கு அப்புறமும் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக வரல எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அஞ்சாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் அவங்க ப்ரைஸ் வாங்குறதுக்கு, ஆனர் ரிவார்ட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. மொத்தத்தில் இந்த 2017 மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் இருக்குது. புதன் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வர்றதுனால ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக புதன் வந்தாலே பேக் போனோம், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், அப்டமனில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. காது சம்மந்தப்பட்டது, கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சனி உங்கள் லக்னாதிபதி, உங்கள் ராசியாதிபதி 12 இடத்துல இருக்கிறதுனால முட்டிக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி இடங்களில் உடம்புல ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் கேது ரெண்டிலையும் குரு உங்களுடைய ராசிக்கு 10 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள், கையில் நல்ல ஃபைனான்சியல் பொசிஷன் நல்லாயிருக்கும், ஸ்டேட்டஸ் கூடும், மானிட்டரி பெனிஃபிட் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3-12 கூடியவனாக குரு வர்றதுனால சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. அவங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அஞ்சாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு, ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகி திருமணம் வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே ஒரு சிலருக்கு அவங்க ஜாதக பிரகாரம் நடக்கும். மொத்தத்தில் இந்த 2017 உங்களுக்கு சிறப்பான ஆண்டுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு 5 அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால நீங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை கும்பிட்டு வர வருமானங்கள் கூடும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயத்தில் 9 அதிபதி புதனாக இருக்கிறதுனால சிவனை வணங்கி வருவது ரொம்ப சிறப்பு. அதோடு உங்களுடைய ராசிநாதனே 12 இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு, சரி, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சனி பகவானுக்கு வாய்ப்பு இருந்தால் எள்ளு விளக்கு போடுங்க, அவருக்கு வில்வ இலை மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். மொத்தத்தில் தெய்வ அனுகூலத்தை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி, உங்கள் ராசியாதிபதி சனியே உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சுறுசுறுப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் சுறுசுறுப்பாக இருக்க பழகுங்க. இந்த காலத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து உங்களை மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த 2017 உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.